இந்த செய்தி என்னுடைய தலைப்பு என்னவென்றால் இன்றைக்கு நமக்கு பரிசு தப்பந்தி இருக்கிறது ரசிக்கப்படும் ஞானஸ்தானத்தில் உடன்படிக்கை செய்து கத்திற்கு சாட்சியாக ஜீவிக்கிறவர்கள் நாம் ப கத்துடைய பந்தியிலே பங்கு பெறலாம் இயேசு ரத்தத்தை குறித்து இது வந்து கத்தை நமக்காக ரத்தம் சிந்தினார் இயேசு கிறிஸ்து ரத்தம் சிந்தினார் இது ரத்தம் சிந்தி நம்மோடு கூட உடன்படிக்கை செய்திருக்கிறார் நான் உனக்காக நான் மறிக்கிறேன் நீ என்னை பார் சிலையை பார் நீ ரசிக்கப்படுவாய் இயேசுவின் ரத்தமே நமக்கு உடன்படிக்கை ஹ லுயா ஆங்கிலத்தில் இதை வந்து கவனன்ட்டுன்னு சொல்லுவாங்க உடன்படிக்கை நாம் ஆண்டுடை பிள்ளைகள் எல்லாருமே ஒரு உடன்படிக்கைக்குள்ளாக இருக்கிறோம் அதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் ஆகியால் இந்த செய்தியின் தலைப்பு வந்து இயேசுவின் ரத்தமே நமக்கு உடன்படிக்கை ஹ உலக பாஷையில் சொல்ல வேண்டுமானால் அக்ரிமெண்ட்டுன்னு சொல்வார்கள் கத்த நம்மோடு கூட ஒரு அக்ரிமெண்ட் நாம் கத்தரோடு கூட அக்ரிமெண்ட் பண்ணியிருக்கிறோம் கத்த நம்மோடு கூட அக்ரிமெண்ட் பண்ணியிருக்கிறார் நான் உன்னை விட்டு விலகுதமில்லை கையெழுதும் சொல்லி ஹேல இல்லையா நாம் அவருக்கு உண்மை உத்தமாக இருக்க வேண்டும் இதுதான் அக்ரிமெண்ட் ஹேல இல்லையா இதான் வந்து கவனன்ட் இதுதான் வந்து உடன்படிக்கை ஆகியால் இந்த வேளையிலே நாம் கத்த வார்த்தையை நாம் நோக்கி பார்ப்போம் அதிக நேரம் இல்லாதபடினால் சீக்கிரமாக நாம் அந்த வார்த்தையை நோக்கி பார்ப்போம் இப்பொழுது மார்க் எழுதின சுவிசேஷம் பதினாலாம் அதிகாரத்துக்கு நேராக நாம் தான் திருப்பிக் கொள்வோம் மார்க் ஃபோர்டீன் பன்னிரெண்டு முதல் இருபத்தி ஆறு வரை பஸ்காவை பலியிடும் நாளாகிய புளிப்பில்லாத அப்பம் சாப்பிடுகிற முதலாம் நாடிலே அவருடைய சீசல் அவரிடத்தில் வந்து நீர் பஸ்காவை புசிப்பதற்கு நாங்கள் எங்கே போய் ஆயந்தம் பண்ண சித்தமாயிருக்கிறேன் என்று கேட்டார்கள் அவர் அவருடைய சீசல் ரெண்டு பேரை நோக்கி நீங்கள் நகரத்துக்குள் நகரத்துக்கு போய் தண்ணீர் படம் சுமந்து வர ஒரு மனுஷன் உங்களுக்கு எதிர்படுவான் அவன் பின்னே பொங்கள் அவன் எந்த வீட்டுக்குள் பிரவேசிக்கிறானோ அந்த வீட்டு எஜமானை நீங்கள் நோக்கி நான் என் சீசலோடனும் கூட பஸ்காய் பசிக்கிறதுக்கு தகுதியான இடம் எங்கே என்று போதகர் கேட்கிறார் என்று சொல்லுங்கள் அவன் கம்பளம் முதலானவைகள் விரித்து ஆயுதம் பண்ணப்பட்டு விஸ்தாரமான மேல் வீட்டரை உங்களுக்கு காண்பிப்பான் அங்கே நமக்காக ஆயத்தம் பண்ணுங்கள் என்று சொல்லி அனுப்பினார் அப்படியே அவருடைய சீசல் புறப்பட்டு நகரத்தில் போய் தங்களுக்கு அவர் சொன்னபடியே கண்டு பஸ்காவை ஆயத்தம் பண்ணினார்கள் சாயங்காலமான போது அவர் பன்னீரோடும் கூட அவடத்திலே வந்தார் அவர்கள் பந்தியிருந்து போஜனை பண்ணுகையில் இயேசு அவர்களை நோக்கி என்னுடனே புசிக்கிற உங்களில் ஒருவன் என்னை காட்டி கொடுப்பான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன் என்றார் அப்பொழுது அவர்கள் துக்கமடைந்து நானோ நானோ என்று ஒவ்வொருவரும் அவரிடத்தில் கேட்க தொடங்கினார்கள் அவர் பிரதித்திரமாக என்னுடனே கூட தாளத்தில் கையிடுகிறவனாகிய பன்னிரவர்களில் ஒருவனே அவனே என்று சொல்லி மனுஷகுமாரன் தம்மை குறித்து எழுதியிருக்கிறபடியே போகிறார் ஆகிலும் எந்த மனுஷன் மனுஷகுமாரனை காட்டி கொடுக்கப்படுகிறாரோ அந்த மனுஷனுக்கு ஐயோ அந்த மனுஷன் பிரவாதி இருந்தானால் அவனுக்கு இருக்கும் என்றார் அவர்கள் போஜன பணிகையில் ஏ சப்பத்தை எடுத்து ஆசீர் வைத்து அதை பிட்டு அவர்களுக்கு கொடுத்து நீங்கள் வாங்கி புசியுங்கள் இது என்னுடைய சரீரமாக இருக்கிறது என்றார் பின்பு பாத்திரத்தையும் எடுத்து சோத்திரம் பண்ணி அதை அவர்களுக்கு கொடுத்தார் அவர்கள் எல்லாரும் அதிலே பானம் பண்ணினார்கள் அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி அநேகருக்கு நல்ல கவனிங்க இது அநேகருக்காக சிந்தப்படுகிற புதிய உடன்படிக்கைக்குரிய என்னுடைய இரத்தமாக இருக்கிறது நான் தேவண்டி ராஜ்யத்தில் நவமான ரசத்தை பானம் பண்ணும் நாள் வரும் வரைக்கும் பிரதேசத்தை இனி நான் பான்ன பண்ணுவதில்லை என்று மெய்யாக உங்களுக்கு சொல்லேன் என்றார் அவர்கள் பாட்டை பாடின பின்பு ஒலிமனுக்கு புறப்பட்டு போனார்கள் அலை லோயா இது நமக்கு எல்லாருக்கும் மிகவும் அறிமுகமான தெரிந்த ஒரு பகுதி இந்த மூன்று சுசீல நாலு சுவிஷல் வரித இடங்களிலே நாம் ஆண்டு ராய் இயேசு கிறிஸ்து பரிசுத்த பந்தியை ஆயத்தம் படுத்தி அதை அவர் பஸ்காவை அவர் அதை ஆசிரித்த காரியத்தை நாம் எல்லாருக்கும் நமக்கு புரியும் பரிசு பரிசுத்த பஸ்கா ஆண்ட கடவுளாய் தேவநாயக்கத்தை பசுத்த பற்கா பஸ்காவை அவர் ஏற்படுத்தினார் இஸ்ரேல் ஜனங்கள் ப எகிப்திலிருந்து அவர்கள் விடுதலை பெறுவதற்காக பெற்ற பின்பு பெரும் பெரும் காரியத்தில் அந்த பஸ்கா ஆசிரிக்கப்பட்டது அந்த நிலை கால்களிலே ரத்தம் சூசப்பட்ட அந்த வீடுகள் கற்றுடைய பிள்ளையில வீடுகள் இஸ்ரேல் ஜனனுடைய வீடுகளிலே சங்காரதூதன் நுழையாதபடி அவர்களை விட்டு அவன் கடந்து போனான் எகித்தினுடைய இரத்தம் பூசப்படாத வீடுகளிலே அங்கே சங்காரம் நடந்தது இது கத்தருடைய பெரிய ஒரு விடுதலைக்கான ஒரு 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 சத்தியத்தை கத்தர் ஏற்படுத்தினார் ஒரு முக்கியமான ஒரு காரியத்தை கத்தர் ஏற்படுத்தினார் இப்பொழுது கத்திர இயேசு கிறிஸ்து வந்த பின்பு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக அவரே அந்த பஸ்க ஆடாக பலியிடப்பட்டு தன்னுடைய இரத்தத்தை செந்தியிருக்கிறார் ஆகியால் அந்த பழைய உடன்படிக்கை தேவநாயக் கத்தர் உடன்படிக்கை செய்தார் யாரோட உடன்படிக்கை செய்தார் இஸ்ரேல் ஜனங்களோடு கூட உடன்படிக்கை செய்தார் தேவநாய கத்தர் பிதாவாய கத்தர் யகோவா தேவன் யாரோட உடன்படிக்கை செய்தார் இஸ்ரவேல் தேவ ஜனங்களோடு கூட ஒரு தேசத்தோடு கூட உடன்படிக்கை செய்தார் அதான் முதலாவது உடன்படிக்கை அந்த உடன்படிக்கை எப்படி எப்படி ஆரம்பிக்கப்பட்டது என்றால் அது ஆதியாகம் பதினேழாம் அதிகாரம் எடுத்து பார்க்கும்பொழுது அதில் நாம் பார்க்கிறோம் அவர் ஆப்ரஹாமோட கத்தர் செய்தார் ஒரு உடன்படிக்கை செய்தார் ஹலோ லோயா ஆப்ரஹாம் தொண்ணூற்றி வயதாக இருக்கும்போது கத்தர் ஆபிராமுக்கு தரிசனமாகி நான் சர்வ வல்லமையுள்ள தேவன் நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு கத்தருடைய கட்டளை நோக்கி நோக்கிப்பார்கள் அவர் என்ன சொல்கிறார் ஆப்ரஹாமு என்ன சொல்கிறார் நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாய் நடந்து கொள் எனக்கு முன்பாக உத்தவன் நடந்து கொள் கத்தர் சொல்கிறார் நான் உனக்கும் எனக்கும் நடுவாக என் உடன்படிக்கையை ஏற்படுத்தி உன்னை மிகவும் திரளாய் பெருக பண்ணுவேன் என்றார் அப்போது ஒரு உடன்படிக்கை எப்படி ஆரம்பிக்கிறது கத் தேவநாயக் கத்தர் உடன் உடன்படிக்கை ஆரம்பித்தார் உலகத்திலே முதன் முதலா முதலாவதாக உடன்படிக்கை அக்ரிமெண்ட் என்று ஒரு காரியத்தை ஆரம்பித்தவர் யார் நம்முடைய தேவநாயக் கத்தர் ஒருவரே ஹலோ இலூயா வேறு எந்த ஒரு மற்ற யாருமே இந்த காரியத்தை செய்யவில்லை உடன்படிக்கை என்ற காரியத்தை கொண்டு வந்தவர் யார் நம்முடைய தேவநாய கத்தர் ஹலூயா அப்பொழுது பிதாவகத்தர் அவர் செயல்பட்டார் அப்பொழுதும் திரியக தேவன் இருக்கிறார் பிதா குமாரன் பரிசுதா அப்பொழுதும் இருக்கிறார் மூவராக சேர்ந்துதான் இந்த உடன்படிக்கை ஏற்படுத்தினார்கள் முதலாவது ஒரு உடன்படிக்கை ஏற்படுத்தப்பட்டது அது யாரோடு ஏற்படுத்தப்பட்ட என்றால் அது ஆதாமோடு ஏற்படுத்தப்பட்டது கத்தர் ஆதாமுக்கு முதல் சொன்னார் என்ன சொன்னார் முதல் மனுஷனோடு கூட கத்தர் ஒரு உடன்படிக்கை ஏற்படுத்தினார் ஹேலே லூயா மனுஷ குலத்தையே அவர் அவர் உடன்படிக்கையிலே கொண்டு வந்து வைக்க வேண்டும் என்றது அவருடைய விருப்பம் ஹேலே அவர் என்ன சொன்னார் மனுஷனை சிரிட்டு விசேஷித்த பின்பு அவர் என்ன சொன்ன சொன்னார் என்றால் இருபத் ஆதியாம் அதிகாரம் இருபத்தி எட்டாம் அவசரம் பின்பு தேவன் அவர்களை நோக்கி நீங்கள் பழுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாய்த்த பறவைகளையும் பூமியில் நடமாடுகிற சகல ஜீவனுக்களையும் ஆண்டு என்று சொல்லி அவர்களை ஆசிர்வைத்தார் ஆசீர்வைத்து பழுகி பெரியின் அதில் பழுகி பெருகின்னு சொல்லியிருக்கிறார் ஹலூயா பின்பு அவர் ஆறு நாள் தன்னுடைய வேலையை முடித்து ஏழாம் நாள் ஓய்ந்திருந்தார் ஏழாம் நாளிலே அவர் எல்லாம் முடித்து தீர்ந்த பிறகு ரெண்டாம் அதிகாரத்தில் பார்க்கும் பொழுது தேவ் மூணாவது தேவன் தாம் சிருஷித்து உண்டு பண்ணின தம்முடைய கிரைகள் எல்லாம் முடிந்த பின்பு அதில் ஓய்ந்திருக்கும்படி தேவன் ஏழாம் நாளை ஆசீர்வித்து அதை பரிசுத்தமாக்கினார் ஹலே லூயா இப்பொழுது இந்த ஏழாம் நாள் நாம் கடைபிடிக்க வேண்டிய நாள் ஏழாம் நாள் செவன்த் டே இல்லை வாரத்தில் ஒரு நாள் நாம் என்ன செய்கிறோம் தேவாலயத்துக்கு வந்து கத்தரை ஆராதிக்கிறோம் அதில் நான் வந்து ஆண்டு தொழுது கொள்ள வேண்டும் இந்த நாளிலே நாம் சற்று இலை ஆண்டவரை நோக்கி பார்த்து பாடி ஜபம் பண்ணி ஆண்டவரை ஆராதித்து இந்த ஏழாம் நாள் என்று சொல்லப்படுகிற மா வாரத்தில் ஒரு ஒரு நாளே இது வாரத்தின் முதலாம் நாள் ஞாயிற்றுக்கிழமை என்னது நமக்கு சாதாரணமாக பைபிள் படி வாரத்தின் முதலாம் நாள் ஹால இல்லையா அந்த காலத்தில் அவர்கள் ஏழாம் நாளை ஆசிரித்தார்கள் நமக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பிறந்த இது அவர் உயிர்த்த பிறந்திருந்து உயிர்த்தெழுதி நாளாகிய ஏழாம் நாளை கத்த நமக்கு கொடுத்திருக்கிறார் ஹால லெலுயா ஆகியால் இந்த ஏழாம் நாள் ஓய்ந்திருக்கிற நாள் இந்த நாளிலே நாம் கத்தரை நாம் கனப்படுத்துகிறோம் ஹே லெலுயா அவர் நமக்கு ஆசீர்வாதங்களை கொடுத்திருக்கிறார் பலகி பெருகென்று சொல்லியிருக்கிறார் எல்லாவற்றையும் நமக்கு செய்திருக்கிறார் ஹே லெலுயா எல்லாவற்றையும் கத்திரை ஆ ஆயத்தைப்படுத்தி கத்திர நமக்காக உலகத்தில் செய்து வைத்திருக்கிறார் ஆகியால் நாம் கவலைப்பட வேண்டியதில்லை ஹே லெலுயா ஆனால் நம்ம என்ன செய்ய வேண்டும் முக்கியமான காரியம் என்ன அவரை ஆசிரிக்க வேண்டும் அவரை நாம் தொடுத்து கொள்ள வேண்டும் அவருடைய கட்டளைகளுக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும் ஹே லுயா அவருடைய பாகத்தை அவர் செய்துவிட்டார் நம்முடைய பாகத்தை நாம் செய்ய வேண்டும் இதுதான் வந்து கீழ்ப்படிதல் கீழ்ப்படிதல் தான் ஆண்டவருக்கு என்னது அதுதான் வந்து அது ஒரு உடன்படிக்கை ஆண்டவரே நீர் எனக்காக யாவற்றை செய்திரு நான் உமக்கு கீழ்ப்படிந்து உமக்கு உண்மை மொத்தமாக நான் இந்த உலகத்தில் என் வாழ்க்கையை நடத்துவேன் ஹே லெலுயா இதுதான் அக்ரிமெண்ட் முதலாவது அக்ரிமெண்ட் ரெண்டாவது அக்ரிமெண்ட் வந்து அவர் நோவோடு செய்தார் இதெல்லாம் நம்ம இதை அதிக ஆழமாக இப்பொழுது நம் அதை ஆராய்வதற்கு இப்பொழுது நேரம் இல்லை ஆகியால் நோவா காலத்தில் ஜனங்கள் மிகவும் அதிகமாக எப்படி இருந்தார்கள் எல்லாருக்கும் நமக்கு தெரியும் அதிக பாவத்திலும் அதிக சாபத்தில் இருந்தார்கள் ஆகியால் கடவுள் கத்த நெசுகிறார் உலகத்தை அழிக்கிறார் அந்த வெள்ளத்தினால அந்த ஜலப்பிரைவெள்ளத்தினால் கத்த நெசுகிறார் உலகத்தை பூமி உருண்டே கத்திர அழித்து போடுகிறார் நோவாவுக்கோ கத்தருடைய கண்களிலே கிருபை கிடைத்தது ஏ ஆதியாம் ஆறாம் எட்டாம் வசனம் நோவின் வம்சவர் தன் காலத்தில் இருந்தவர்களே நீதிமானும் உத்தமானும் இருந்தான் நோவா தேவனோட சஞ்சரித்து கொண்டான் சஞ்சரித்து கொண்டிருந்தான் ஹலோ இல்லையா விளை அவன் அவர் ஒரு கத்தரோட கூட என்ன செய்கிறான் ஒரு உடன்படிக்கையில் இருக்கிறான் ஆண்டு நீர் நல்லவர் நீர் கிருவே உள்ளவர் நீர் இறக்கம் உள்ளவர் நான் உமக்கு உண்மைவத்தமாக இருப்பேன் ஆண்டவரை அறிந்த அன்பை அறிந்தவன் நோவா எப்படிப்பட்டவன் கத்தருடைய அன்பை அறிந்தவன் எல்லோயா அவருடைய கிருபை அறிந்தவன் ஆகியால் அவன் ஆண்டவருக்கு உண்மை ஒத்தமாக இருக்கிறான் ஆகியால் கத்த நசியதார் நோவாவையும் அவனுடைய மனைவியையும் அவனுடைய மூன்று ஷேம் ஹேம் ஜாஃபத் ஷேம்காம் யாஃபேத் என்ற மூன்று பிள்ளைகளும் அவருடைய மனைவி மரபும் கத்தனை செய்தார் ஒரு பேழையை செய்து ஒரு பெரிய ஒரு கப்பலை செய்து அந்த கப்பல் மூலமாக அது மழை பெய்ய ஆரம்பித்த பின்பு அது மிதந்தது அது பூமியை ஜலம் முழுதாக மூடி போட்டது ஆனால் இவர்கள் அந்த பேழையினால் அந்த கப்பலினால காக்கப்பட்டார்கள் சில வார்த்தைகள் நான் பேசும்பொழுது அநேகர் உங்களுக்கு புதிதாக இருக்கலாம் பைபிள் புதிதாக இருக்கலாம் இந்த பைபிள் வசனங்கள் வார்த்தைகள் உங்களுக்கு புதிதாக இருக்கலாம் ஆகியால் தற்போது உள்ள சில வார்த்தைகள்லாம் யூஸ் பண்ணும்போது அதை பயன்படுத்தும் போது அதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் இல்லையா அப்பொழுது அந்த அந்த பேழை அந்த அது ஜலம் பூமி மேலே நூற்றி ஐம்பது நாள் மிகவும் பிரவாக நாற்பது நாள் மழை பெய்தது இரவும் பகலும் பின்பு ஜலம் பூமியை மூடிட்டு பின்பு ஜலம் என்ன செய்தது அது நூற்றி ஐம்பது நாள் என்ன செய்தது அப்படி ஜலம் அப்படியே மெதுவாக இறங்கி கொண்டே வந்தது பின்பு அவர்கள் வெளியே வந்தார்கள் பேழை விட்டு வெளியே வந்தார்கள் என்னை முழு காரியத்தைப்பட்டு விவரிக்க நேரமில்லை வெறிய வெளியே வந்த பின்பு கத்தர் அவளை ஆசிர்வைத்தார் அப்பொழுது மோ நோவாக என்ன செய்தான் அந்த பிழையை இப்போ கப்பலை விட்டு வெளியே வந்து கத்தருக்கு ஒரு பலிபிடத்தை கட்டி கத்தருக்கு பலி செலுத்தினான் கத்தர் நோ ஆதியாம் எட்டாம் ஆதி ஆறு இருபத்தி ஓராசி நீங்கள் பார்க்கும்போது சுகந்த வாசனை கத்தர் முகர்ந்தார் அப்பொழுது கத்தர் இனி நான் மனுஷ நிமித்தம் பூமியை சபிப்பதில்லை மனுஷ இருதயத்தில் நினைவுகள் அவன் சிறுவயதை தொடங்கி தொடங்கி இருக்கிறது நான் இப்பொழுது செய்தது போல இனி சகல ஜனங்களையும் சங்கரிப்பதில்லை பூமியில் உள்ள நாளளவும் விதைப்பும் அறுப்பும் சீதளமும் உஷ்ணமும் கோடைக்காலம் மாரிகாலம் இரவு காலம் பகலும் ஒழிவதில்லை என்று தன் உள்ளத்தில் சொன்னார் ஹலோயா கத்தரோ ஒரு தீர்மானம் எடுத்து இனிமேல் நான் என்ன செய்ய மாட்டேன் மக் ஜனங்களை நான் இப்படி அழிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவர் என்ன செய்கிறார் அவனுடைய நோவுடைய அந்த பலியை அவர் ஏற்றுக்கொண்டார் ஏற்றுக்கொண்டு அவளை ஆசீர்வதிக்கிறார் இது ஒரு உடன்படிக்கை கத்த நோவையும் அவன் குமாரை ஆசீர்வித்து நீங்கள் பலகி பெருகி பூமியை நிரப்புங்கள் உங்களுடைய பயமும் அச்சமும் பூமியில் உள்ள சகல மிருகங்களுக்கும் ஆகாய்த்து உள்ள சகல பறவைகளுக்கும் உண்டா இருக்குன்னு சொல்லி எல்லாம் செல்ல சொல்லி கடைசியில் நடமாடுகிற ஜீவ ஜந்துகள் யாவும் உங்களுக்கு ஆகாரமாக இருப்பதாக பசும் புணுண் பூண்டு உங்களுக்கு தகர்ந்து போல அவைகள் எல்லாவற்றையும் உங்களுக்கு தந்தேன்னு சொல்லி கத்தர் ஒரு அடையாளத்தை காண்பிக்கிறார் அந்த அடையாளம் தான் வானவில் இப்பொழுது கூட நம்ம பார்க்குற வானவில் வானத்தில் வானவில் பார்க்குறோம் இல்லையா அந்த வானவில் என்ன பொழுது உலக மக்களுக்கு என்ன தெரியாது அது கத்தர் ஏற்படுத்தின உடன்படிக்கையின் ஒரு அடையாளம் என்பது உலக மக்களுக்கு தெரியாது நாம் அதை பார்க்கும்பொழுது நமக்கு என்ன தெரியும் நம்மோடு கூட கத்தர் உடன்படிக்கை செய்தார் நோவாவின் காலத்திலேயே நம்மோடு கூட கத்தனை செய்திருக்கிறார் உடன்படிக்கை செய்திருக்கிறார் ஹலோ இதுதான் நமக்கும் மற்றவங்களுக்கும் உள்ள வித்தியாசம் உலக வழிபாடுகளுக்கும் உலக ஜனங்களுக்கும் பாவிகளுக்கும் இயேசு இல்லாதவர்களுக்கும் கத்தர் இல்லாதவர்களுக்கும் ரட்சிக்கப்படாதவர்களுக்கும் பாவங்கள் மன்னிக்கப்படாதவர்களுக்கும் பலவிதமான காரியங்களை வணங்குகிறவர்களுக்கும் நமக்கும் என்ன வித்தியாசம் அந்த அடையாளம் அந்த வானவில் அந்த வானவில் நமக்கும் ஆண்டவருக்கும் உள்ள ஒரு எதை காண்பிக்கிறது ஒரு உடன்படிக்கை காண்பிக்கிறது ஆகியால் இதில் நாம் என்ன தெரிந்து கொள்கிறோம் நான் ஆண்டுடைய பிள்ளை கத்தரை என்னை ரசித்திருக்கிறார் என் பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கிறது அந்த நிச்சயம் இருக்குது இருக்குதா எல்லாருக்கும் இருக்குதுன்னு நினைக்கிறேன் கத்தர் என் பாவத்தை மன்னித்திருக்கிறார் என்னுடைய பழைய வாழ்க்கை முடிந்து போய்விட்டது பழைய அந்த விகிர வாழ்க்கைகளோ மற்ற இருண்ட வாழ்க்கைகள் பாவ வாழ்க்கை சாப வாழ்க்கையெல்லாம் முடிந்து அதெல்லாம் தண்ணீருக்குள்ளாக அடக்கம் பண்ணப்பட்டிருக்கிறது நான் அவருடைய சாயில் நான் உயிரோடு எழுப்பப்பட்டிருக்கிறேன் இன்றைக்கு நான் ஜீவிக்கிறேன் நான் இயேசுவை ஏற்றுக்கொண்ட நாள் முதல் நான் எங்கே இருக்கிறேன் அவருடைய உடன்படி உடன்படிக்கைக்குள்ளாக நான் இருக்கிறேன் ஒவ்வொரு பிள்ளை ஒவ்வொருவருக்கும் வேண்டிய ஒரு நிச்சயமான ஒரு ஆழமான ஒரு விஸ்வாசம் நம்பிக்கை என்னவென்றால் நான் உடன்படிக்கைக்குள்ளாக இருக்கிறேன் ஹலே லூயா ஐ எம் அண்டர் த கவனன்ட் ஆஃப் காட் கவனண்ட்ன்றதுக்கு இங்கிலீஷில் கவனண்ட் கவனண்ட்ன்றது உடன்படிக்கை உடன்படிக்கை இல்லாத ஒரு ஜீவியம் வந்து அது இயேசு இல்லாத ஜீவியம் கத்தர் இல்லாத ஜீவியம் இது வரைக்கும் நீங்கள் அதை புரிஞ்சுருக்க மாட்டீங்க ஏதோ நான் வந்து ஒரு காலத்தில் நான் வந்து ஆண்டு வரையாத ஒரு மனுஷனாக இருந்தேன் மனுஷாக இருந்தேன் நான் ஒரு நாள் ஆண்டு அறிஞ்சிக்கிட்டேன் ஏதோ ஒரு காரியத்தின் மூலமாக ஒரு சூழ்நிலை மூலமாக யாரோ ஒருத்தர் ஏதோ ஒரு சொல்லி எப்படியோ ஒரு வகையில் நான் ஏசு கிறிஸ்துவை நான் அறிந்து கொண்டேன் ஏற்றுக்கொண்டேன் நான் ரட்சிக்கப்பட்டேன் நான் நான் சென்று உடன்படிக்கை செய்யப்பட்டிருக்கிறேன் நான் அபிஷேகம் பெற்றிருக்கிறேன் இன்னும் ஆண்டு சபையில் இருக்கிறேன் இந்த காரியத்தை நம்மளும் ஏதோ ஒரு 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 மாறுதல் போல் ஏதோ ஒரு மதம் மாறுதல் போல் நீங்கள் ஒரு ஒருவேளை அப்படி எண்ணிக்கொண்டிருக்கலாம் இது மதம் மாறுதல் அல்ல ஒரு காலத்தில் நீங்கள் கைவிடப்பட்ட நிலைமையில் இருந்தீர்கள் எந்த ஒரு பாதுகாவல் இல்லாமல் இருந்தீர்கள் இப்பொழுது இயேசு கிறிஸ்துவனுக்குள்ளாக நீங்கள் வந்திருக்கிறீர்கள் ஒரு உடன்படிக்கைக்குள்ளாக வந்திருக்கிறீர்கள் ஆதியில மனுஷனை கத்தரை உண்டாக்கின பொழுது ஏற்படுத்தப்பட்ட அந்த உடன்படிக்கை அது தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறது ஆதாமிலிருந்து நோவா நோவாவிலிருந்து ஆப்ரஹாம் ஆப்ரஹாமிலிருந்து மோசே இஸ்ரேல் ஜனங்கள் அதன் பின்பு கத்ரா இயேசு கிறிஸ்து உலகத்தில் அவர் அவதரித்து நமக்காக ஒரே வழியாக செலுத்தப்பட்ட பின்பு சிலை மரத்தில் அவர் மறித்த பின்பு அவருடைய பரிசு ரத்தத்தினால ஒரு புது உடன்படிக்கையை கத்தர் ஜனங்களோட செய்தார் ஹே லெலுயா அவள் சீஷரோடு செய்தார் ஒவ்வொரு ஆண்டுடைய பிள்ளை ஒவ்வொருவருமே ஆண்டுடைய சீஷர்கள் ஹே லெலுயா எவ்வளோ ஒரு பெரிய ஒரு தைரியம் நமக்கு எவ்வளோ ஒரு பெரிய ஒரு ஸ்லாக்கியம் எவ்வளோ பெரிய ஒரு பாக்கியம் எந்தெல்லாமும் சொல்லலாம் எவ்வளோ பெரிய ஒரு பாதுகாவல் எனக்கு எந்த ஒரு காரியமும் கொடுக்க முடியாத ஒரு பாதுகாவல் ஹா பணத்தின் பா பணத்தின் மூலமாக பாதுகாப்பு கிடைக்காது நமக்கு படிப்பின் மூலமாக கிடைக்காது அல்லது ஏதோ எனக்கு யாரோ சிலர் தெரியும் பெரிய மக்கள் தெரியும் பெரியவர்கள் தெரியும் அவரை தெரியும் இவரே தெரியும் ஆகியால் எனக்கு பெரிய கனெக்ஷன் இருக்குது அது அந்த காரியம் நமக்கு எந்த ஒரு பாதுகாவும் கொடுக்காது ஹலோ இல்லையா எந்த ஒரு உலகத்தின் காரியம் எந்த ஒரு காரியமே நமக்கு எந்த ஒரு பாதுகாவலையும் தரவே முடியாது நமக்கு பாதுகாலை கொடுக்குறவர் யார் கத்ரா இயேசு கிறிஸ்து ஒருவரே திரியகு தேவன் ஒருவரே பிதாகுமாரன் தாவியானவர் ஒருவரே நமக்கு பாதுகாவலே கொடுக்க முடியும் ஹே ஏனென்றால் அவர் நம்மோடு கூட என்ன பண்ணியிருக்கிறார் ஒரு உடன்படிக்கை பண்ணியிருக்கிறார் ஹே எப்படியாக ஒரு நல்ல ஒரு தாகப்பன் ஒரு ஒரு புருஷன் தன் மனைவியோட ஒரு உடன்படிக்கை செய்திருக்கிறாரோ திருமணமான ஒவ்வொருவருமே நாம் என்ன செய்திருக்கிறோம் உடன்படிக்கை செய்திருக்கிறோம் உடன்படிக்கை இல்லாமல் திருமணம் இல்லை எப்படி இருக்க முடியும் ஒரு ஒரு அக்ரிமெண்ட் புருஷனும் மனைவிக்கும் ஒரு அக்ரிமெண்ட் இல்லாதபடி எப்படி ஒரு திருமணம் இருக்க முடியும் இந்த காலத்தில் நீங்கள் பார்க்கும்பொழுது பல தேசங்களில் அமெரிக்கா மற்ற வெளிநாடுகளில் அநேகர் இருக்கிறார்கள் புருஷர்கள் இருக்கிறார்கள் பெண்கள் இருக்க ஆண்கள் இருக்கிறார்கள் பெண்கள் இருக்கிறார்கள் புருஷர்களில் மனைவி இல்லை ஆண்கள் இருக்கிறார்கள் பெண்கள் இருக்கிறார்கள் ஒன்றாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் புருஷன் மனைவி அல்ல இப்படிப்பட்ட ஏற்பாடுகள் வெளிநாடுகளில் அதிகமாக நடந்து கொண்டிருக்கிறது இந்தியாவில் எப்படி இருக்கோ தெரியாது இதுவரைக்கும் அப்படி கேள்விப்படலை அவர்கள் யார் அவர்கள் நண்பர்கள் அவர்கள் யார் புருஷன் மனைவி இல்லை அவர்கள் மத்தியில் என்ன இல்லை உடன்படிக்கை இல்லை உடன்படிக்கை இல்லாதபடி ஒன்றாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் திடீரென்று ஒரு நாள் காலையில் சூட்கேஸை பேக் பண்ணி கொண்டு அவர்கள் பயன்னு சொல்லி போய்விடுகிறார்கள் ஹேல இலையா இது உடன்படிக்கையா அப்பொழுது யோசித்து பாருங்கள் இந்த உடன்படிக்கை எவ்வளவு பரிசுத்தமானது இது எவ்வளோ வல்லமை உள்ளது இந்த உடன்படிக்கை ஒருவருமே உடைக்கவே முடியாது ஹேலை நம்ம நமக்கும் ஆண்டோருக்கு இருக்கிற உடன்படிக்கையை யாராவது அதை விலைக்கு போட முடியுமா வேறு ஏதாவது எந்த வல்லமே இருக்கிறது உலகத்தில் நமக்கும் கற்று இருக்கிற ஒரு இருக்கிற உடன்படிக்கையை வேறு எந்த வல்லமையோ எந்த சக்தியோ ஒன்றுமே இதை செய்ய முடியாது என்ன செய்ய முடியாது இதை உடைக்க முடியாது ஹேல லூயா அப்பொழுது நமக்கு எவ்வளோ பெரிய ஒரு தைரியம் இருக்கிறது யோசித்து பாருங்கள் நான் எங்கே இருக்கிறேன் உடன்படிக்கைக்கு சொல்லுங்கள் உடன்படிக்கை கீழாக இருக்கிறேன் ஹேல லூயா இதுவரை உங்களுக்கு ஒருவேளை அந்த அந்த காரியம் நீங்கள் உங்களுக்கு தெரியாமல் இருந்திருக்கலாம் சிலருக்கு தெரிஞ்சிருக்கலாம் ஒரு ஒவ்வொரு ஆண்டுடைய பிள்ளைகளும் ஒவ்வொரு வரும் பெரியவர்கள் சிறியவர்கள் வயதானவர்கள் சின்ன பிள்ளைகள் கூட எல்லா பிள்ளைங்களும் சில்ட்ரன் கூட அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற எல்லா சில்ட்ரன் கூட நமக்கு என்ன செய்யணும் ஐ ஐம் அண்ட்ர கவனன்ட் நான் ஒரு உடன்படிக்கைக்குள்ளாக இருக்கிறேன் என்ன புரியுது அவங்களுக்கு உங்களுக்கு சின்ன பிள்ளைங்களுக்கு உடன்படிக்கைனா புரிய கஷ்டம் இல்லை இப்போது எப்படின்னா இப்போ உங்கள் டேடி மம்மியும் இருக்காங்க இல்லையா உங்கள் டேடி மம்மியை வந்து உங்களை காப்பாற்றுறாங்களே ஆ அப்போது டேடியை வந்து என்ன செய்வாங்க ஆல்வேஸ் இல் டேக் சில்லுறேன் பிள்ளைங்கள என்ன செய்வாங்க நல்லா கவனிச்சிக்குவாங்கல்ல ஆ அது எந்த எங்கேயும் போயிடக்கூடாது அடிபட்டுக்கூடாது கீழே விழுந்துடக்கூடாது அதுக்கப்புறம் அந்த பிள்ளைங்க வந்து நல்லா சோமாக இருக்கணும் பெல்னா இருக்கணும் பாதுகாத்துக்கணும் பிள்ளைங்கள யாரும் தூக்கிட்டு போயிடக்கூடாது எந்த நேரம் என்ன செய்கிறாங்க பிள்ளைங்க மேலே கண்ணு ஓட்டமாக இருக்காங்கல்ல கவனிச்சிக்கிறாங்கள அது என்ன அர்த்தம் அது இது என் பிள்ளை இது என் மகன் என் மகள் நான் அவர்களுடைய தாவப்பன் தாய் அவர்களை நான் பார்த்துக்கொள்வேன் இவர்கள் என்னுடைய பிள்ளைகள் பிள்ளைகள் என்ன சொல்கிறாங்க ஆ நீங்கள்லாம் என்ன சொல்கிறீங்க உங்கள் டேடியை மம்மியை பார்த்து உங்கள் அப்பா அம்மா பார்த்து என்ன சொல்கிறீங்க என்ன சொல்கிறீங்க என்னம்மா நீங்கள் நீங்கள் வந்து உங்கள் டேடியை வந்து என்ன சொல்கிறீங்க எப்படி எப்படி கூப்பிட்றீங்க அப்பான்னு கூப்பிட்றீங்க இல்லையா மை டேடி இல்லை மை டேடி மை மம்மி இல்லை அப்படி தானே எங்கள் மம்மி எங்கள் டேடி இல்லை அது ரொம்ப வைராக்கியமாக இருப்பீங்கல்ல இந்த காரியத்தில் அப்படி தானே இருக்கீங்க எல்லோரும் ஆ எங்கள் டேடி எங்கள் மம்மின்ற ஒரு வைராக்கியம் எல்லாருக்குமே இருக்கும் இல்லை அப்படி தானே அதே மாதிரி பிள்ளைங்களுக்கு அப்பா அம்மாவுக்கு என்ன இருக்கும் ஏன் பையன் ஏன் பொண்ணு அது எப்படி இருந்தாலும் அது வீட்டில் தலைகளாக இருந்து நின்னாலும் என்ன செய்கிறீங்க இது யார் இது என் பையன் ஏன் பொண்ணு பயன் சொல்லாட் அப்போது அதே மாதிரி தான் கத்தர் நமக்கு என்ன செய்கிறார் என் ஜனம் ஆண்டு என்ன செய்கிறார் இவர்கள் நீங்கள் நான் உங்களை தேவனாய் கத்தர் நீங்கள் என்னுடைய ஜனமாக இருக்கிறீர்கள் யார் இல்லையா இந்த உறவை நம்ம எல்லாரும் புரிஞ்சுக்கணும் நல்லா ஆழமாக புரிஞ்சுக்கணும் ஏதோ வந்து ஒரு கிறிஸ்தவ மதத்தில் வந்துட்டேன் முன்னால் வேதலையே எதிலோ இருந்தேன்னா அதில் எதிலோ இருந்தேன் ஏதோ தப்பித்தவரை எப்படி வந்துட்டேன் எங்கே வந்துவிட்டேன் கிறிஸ்தவ மதத்தில் வந்துட்டேன் அந்த அப்படிப்பட்ட ஒரு இடங்கள் ஆரம்பத்தில் உங்களுக்கு அப்படி ஒரு வேலை யோசித்துருக்கலாம் நீங்கள் ஆனால் இப்பொழுது நீங்கள் என்ன யோசிக்க வேண்டும் என்றால் ஒரு பெரிய ஒரு விஸ்வாசம் நம்பிக்கை என்ன என்னுடைய தேவநாயக்காத்தர் என்னோடு கூட இருக்கிறார் ஹலூயா பிரேஸ்லான் இப்பொழுது அந்த அந்த உடன் நம்பிக்கையை பார்த்தாச்சு இல்லையா நோவடைய உடன்படிக்கை பார்த்துடுவீங்க பதிமூணா ஒம்பது பதிமூணில் நான் என் வில்லை மேகத்தில் வைத்தேன் அது ஒன் எனக்கும் பூமிக்கும் உண்டான உடன்படிக்கைக்கு அடையாளமாக இருக்கும் நான் பூமியை மேலாய் மேகத்தை வருவிக்கும் போது அந்த வில் மேகத்தில் தோன்றும் ஹலோ பதினாறாம் வசரம் அந்த வில் மேகத்தில் தோன்றும்போது தேவனுக்கும் பூமியில் உள்ள சகலவித மாம்ச ஜீவன்களுக்கும் உண்டான நித்திய உடன்படிக்கையை நான் நினைவு கூறும்படி அதை நோக்கி பார்ப்பேன் இது எனக்கும் பூமியில் உள்ள மாம்சனை யாவருக்கும் நான் ஏற்படுத்தின உடன்படிக்கையின் அடையாளம் என்று நோவாவோட சொன்னார் ஹலூயா அக்ரிமெண்ட் போட்டார் யார் தனே கத்தார் அக்ரிமெண்ட் போட்டார் இல்லையா ஹலெ என்ன அக்ரிமெண்ட் போட்டார் ஒரு வீடு வாங்குறீங்க ஒரு லேண்ட் வாங்குறீங்க என்ன செய்யணும் ஒரு அக்ரிமெண்ட்டு எழுத்துணும்ல ஒரு அப்பார்ட்மெண்ட்டு கட்டுறோம் வாங்குகிறோம் என்ன பண்ணுறோம் ஒரு அக்ரிமெண்ட்டு நிறைய பேப்பர் இருக்கும் இல்லையா கத்த கத்தையாக பேப்பர் இருக்கும் லாயர்கிட்ட போய் நான் உட்காந்து எல்லாம் ஃபுல்லாக எழுதி டாக்குமெண்ட் எழுதி ஸ்டாம்ப் பேப்பர் எழுதி கையெழுத்து போட்டு விட்னஸ் போட்டு கொடுக்க விற்கிறவங்க யார் வாங்குறவங்க யார் யார் வந்து அவங்களுக்கு இது சாட்சி யார் விட்னஸ் யார் எல்லாம் போட்டு என்ன செய்கிறோம் ஒரு டாக்குமெண்ட் எழுதும் இது பேர் என்ன அக்ரிமெண்ட் ஹலோ இல்லையா ப்ரைஸ் எல்லாம் கத்தர் நம்மோடு கூட அக்ரிமெண்ட் செய்திருக்கிறார் ஆமேன் உலகத்தில் அக்ரிமெண்ட் செய்கிறாங்க அதுக்கப்புறம் உடைச்சிட்றாங்கல்ல அக்ரிமெண்ட் எழுதி கொடுக்குறான் அதுக்கப்புறம் என்ன பண்ணுறான் அதை வந்து அதை தவறான ஏதாவது ஒரு காரியத்தை செஞ்சிடுறான் அதை வந்து நம்பிக்கை இல்லாதபடி என்ன பண்ணிடுறான் அதை பொய் சொல்லிடுறான் ஏமாற்றிடுறான் உடன்படி உலக மக்கள் நிசைகிறார்கள் தங்களுடைய உடன்படிக்கையை அவர்கள் அவமதித்து ஒருவரை ஒருவர் ஏமாற்றி கொள்கிறார்கள் இதுதான் உலகத்தன் காரியம் ஆ நமக்கு ஆண்டவர் எவ்வளோ ஆணித்திரமாக எவ்வளோ ஸ்ட்ராங்காக கத்தை நமக்கு கொடுத்துருக்கிற பெரிய ஒரு கிருபை ஒரு வல்லமை ஒரு பெரிய ஒரு உலகம் தரக்கூடாத ஒரு பாதுகாவல் என்ன நான் ஏற்படுத்தின உடன்படிக்கை அடையாளம் என்று கத்தர் சொல்கிறார் ஹ நீங்கள் வானத்தை பார்க்கும் பொழுது மேகங்களை பார்க்கும் பொழுது அல்லது அந்த வானவியல்களை நீங்கள் பார்க்கும் பொழுது இதை நாம் நினைத்து கொள்ள வேண்டும் கத்தரோடு கூட நான் உடன்படிக்கை செய்திருக்கிறேன் கத்தரை என்னோடு கூட உடன்படிக்கை செய்திருக்கிறார் ஹே லெலுயா எனக்கு பலவீனம் இருந்தாலும் சில வேளையில் நான் பாவம் செய்தாலும் சில வேளையில் நான் தவறி போனாலும் சில வேளையை நாங்கள் மிஸ்டேக் பண்ணினாலும் மறுபடியும் கத்தர் என்னை தூக்கி நிறுத்தவராயிருக்கிறார் ஹெலோயா பிரைசலார் நீதிமான் ஏழு தரம் விழுந்தாலும் எழுந்திருப்பான் அப்படி நீதிமான் என்ன செய்ய வேண்டும் ஆறு முறை விழுந்து கொண்டே இருக்க வேண்டாமா சான்ஸ் கொடுத்தார் கத்தர் சான்ஸ் ஏழு சான்ஸ் கொடுத்துருக்காரு ஆறு முறை நான் பாவம் செய்வேன் ஆறு முறை டிவி பார்ப்பேன் ஆறு முறை சே சீரியல் பார்ப்பேன் என்ன ஆறு முறை வந்து நான் ஏதாவது தப்பு பண்ணுவேன் அது மிஸ்டேக் பண்ணுவேன் பாவம் செய்வேன் என்ன அப்படி இருக்க கூடாது ஆறு முறை நான் காப்பி அடிப்பேன் கத்தர் மன்னிப்பார் ஏழாம் முறை நான் அடிக்க மாட்டேன் அது மாதிரி இல்லை ஆகையால் நாம் என்ன செய்ய வேண்டும் இந்த உடன்படிக்கையை நாம் என்ன செய்ய வேண்டும் உண்மை உத்தமாக நாம் காத்து கொள்ள வேண்டும் லூயா கத்திரிக்க நம்ம உண்மை உத்தமாக இருப்போம் ஆனால் நம்ம என்ன செய்வோம் இந்த உடன்படிக்கையை நாம் காத்துக்கொள்வோம் சாதாரணமாக கத்திரடை பிள்ளைகளை வந்து என்ன செய்ய மாட்டாங்க உலக பிராரமாக ஒரு அக்ரிமெண்ட் போட்டால் கூட ஒரு உடன்படிக்கை எழுதினா கூட ரிஜிஸ்டர் ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் போய் சார்பதிவாளர் ஆஃபீஸில் போய் ரிஜிஸ்டர் பண்ணால் கூட கத்திரடை பிள்ளை என்ன செய்வாங்க உடன்படிக்கை உடைப்பாங்களா உடைக்கவே மாட்டாங்க இல்லையா ஹலோ இல்லையா உலகப் பிராரமாக காரியத்துக்கும் என்ன செய்வோம் நம்ம என்ன செய்ய மாட்டோம் உடன்படிக்கையை நம்ம யாரோட உடன்படிக்கை செய்திருக்கிறீங்க அவன் அந்த உடன்படிக்கை நம்ம என்ன செய்யக்கூடாது நம்ம உடைக்கவே கூடாது ஹலுயா மற்றவர்கள் நமக்கு தவறு செய்தாலும் நாம் என்ன செய்யக்கூடாது அந்த உடன்படிக்கை நாம் உடைக்கவே கூடாது அப்பொழுது கத்தை நமக்கு நியாயம் செய்வார் ஹலெலுயா அதே மாதிரி திருமணம் குடும்பம் குடும்ப உறவுகள் திருமண உறவுகள் அது உடன்படிக்கை ஹலெலுயா ஆகியால் புருஷன் மனைவிக்கு உண்மை உத்தமாக இருக்க வேண்டும் மனைவி புருஷனுக்கு உண்மையும் உத்தமாக இருக்க வேண்டும் புருஷன் குடும்பத்திற்கு உண்மை உத்தமாக இருக்கணும் பிள்ளைகள் வந்து காகித பண்ணிகுடுமே ஒத்தமனாக இருக்கணும் இதுதான் வந்து என்னது ஒரு உடன்படிக்கை ஹலோ இதுவரை அந்த உடன் திருமண உடன்படிக்கையில் யாராவது சரியாக இல்லாமல் இருந்திருப்பீர்களானால் இந்த நாளில் நீங்கள் அதை புரிந்து கொள்ளுங்கள் திருமண உறவின் உடன்படிக்கையை நீங்கள் புதுப்பித்துக் கொள்ளுங்கள் ரினியூ யுவர் மேரேஜ் கவர்னன்ட் உங்களுடைய திருமண உறவை மறுபடியும் நீங்கள் அதை நீங்கள் அதை யோசனை பண்ணி பார்த்து அதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள் ஹேலுயா திருமணம் ஆனவர்கள் என்ன செய்யக்கூடாது அந்த உடன்படிக்கைக்கு மீறி திருமணத்தை விட்டு வெளியே சென்று ரகசியமாகவோ அல்லது பகிரங்கமாகவோ எந்த ஒரு பாவத்தையும் செய்யவே கூடாது அது மகா பயங்கரமான சாபமாக இருக்கும் திருமணத்தை விட்டு வெளியே செல்லவே கூடாது நாம் உடன்படிக்கைக்கு உள்ளவர்கள் ஹேலலுயா இந்த உடன்படிக்கையில் நாம் தரித்து நில்லாவிட்டால் தேவக்கோவாக்கினே சாபமும் என்ன வரும் தேவனுடைய தண்டனை வரும் கத்திர தண்டனை அனுப்புவார் உடன்படிக்கையில் சரியாக மே திருமண உடன்படிக்கையில் மேரேஜ் கவனண்ட்டில் சரியாக இல்லைன்னா கத்திர தேவ சமூகத்தில் நாம் என்ன கொடுத்துருக்குறோம் வாக்கு கொடுத்துருக்குறோம் வாழ்விலும் தாழ்விலும் மரணம் நம்மை பிரிக்க முடியும் நான் உனக்கு உண்மை யுத்தமாக இருப்பேன்னு சொல்லி அதே மாதிரி நான் உனக்கு கீழ்ப்படிவேன் மனைவி என்ன சொல்கிறாங்க புருஷனுக்கு கீழ்ப்படிவேன் சொல்கிறாங்க புருஷன் என்ன சொல்லணும் நான் உனக்கு அன்பு செலுத்தி எபேசியரில் இந்த இதெல்லாம் ஏனோ தான ஒன்று தயவாக எடுத்துக்கொள்ள வேண்டாம் இந்த படிப்பட்ட காரியங்களை உடன்படிக்கையின் காரியங்களே நாம் அலட்சியமாக ஏனோதான் இருப்போமானால் அது நமக்கு பெரிய ஒரு பெரிய ப கஷ்டத்தை துன்பத்தையும் பலவீனத்தையும் பெரிய விதமான கத்தருடைய சாபம் கோவாக்கினே வரும் எவே சார் ஐந்தாம் அதிகாரத்தில் கத்தர் கத்திரி வார்த்தை சொல்கிறது இருபத்தோராம் வசனம் அஞ்சு இருபத்தொன்று தெய்வ பயத்தோடு ஒருவருக்கொருவர் கீழ்ப்படைந்திருங்கள் ஒருவருக்கொருவர் கீழ்ப்படைந்திருங்கள் இதான் உடன்படிக்கை நான் உன்னை ஏமாற்ற மாட்டேன் நான் உன் காலை வாரிவிட மாட்டேன் இதான் இதான் உடன்படிக்கை மனைவிகளே கத்தருக்கு கீழ்ப்படுகிறது போல் உங்கள் சொந்த புருஷருக்கு யாருக்கு நாட் த நெய்பர்ஸ் சொந்த புருஷருக்கு கீழ்ப்படியுங்கள் என்ன கிறிஸ்து சபைக்கு தலையாக இருக்கிறது போல புருஷன் மனைவிக்கு தலையாக இருக்கிறான் அவரே சரீர்த்தவும் ரஷ்யராக இருக்கிறார் புருஷன் யாருக்கு தலையாக இருக்கிறார் மனைவிக்கு தலையாக இருக்கிறார் அவர்தான் தலைவர் ஒவ்வொரு வீட்டிலும் ஒரு தலைவர் இருக்கிறார் அது தெரிஞ்சுக்கணும் ஆமாம் மனைவிக்கு புருஷன் தலைவராக இருக்கிறார் அதே மாதிரி சவியானது கிறிஸ்துவுக்கு கீழ்படுகிறது போல மனைவியிலும் தங்கள் சொந்த புருஷருக்கு எந்த காரியத்திலையும் கீழ்ப்படிந்திருக்க வேண்டும் இதான் அக்ரிமெண்ட் இதான் கவர்னண்ட் இதான் வந்து என்னது அந்த உடன்படிக்கை ஹலியா இப்படி இருக்குமானால் உங்களுடைய இல்லற வாழ்க்கை செழிக்கும் உங்களுடைய இல்லற வாழ்க்கையிலே சந்தோஷம் இருக்கும் சமாதானம் இருக்கும் நீங்கள் ஒருவேளை ஏழையோ பணக்காரரோ படித்தவங்களோ படிக்காதவங்களோ எப்படிப்பட்ட என்ன பின்னணியில் வந்திருக்கிறோமோ கத்திரக்களாக நீங்கள் ஒரு புருஷன் மனைவியாக இருந்தால் அங்கே அன்பும் கீழ்ப்படிதளம் இருந்தால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் அலை லோயா நீங்கள் ஒருவேளை ஒரு ஆஸ்பெஸ்ட் போட ஷீட்டு போட்ட வீட்டில் இருக்கலாம் இல்லை கான்கிரீட் வீட்டில் இருக்கலாம் இல்லை ஒரு அப்பார்ட்மெண்ட் வீட்டில் இருக்கலாம் அதை பற்றி ஓலை வீட்டில் கூட இருக்கலாம் அந்த வீட்டுக்குள்ளே வந்து உடன்படிக்கை இருந்துச்சுன்னா அந்த வீடு தான் வந்து ஆசீர்வதிக்கப்பட்ட வீடு ஹேல இல்லையா பிரைசல்லாட் ஒன்று அலங்கரத்துக்குள்ள சமாதானமும் உன்னைக்குள்ள சந்தோஷம் ஹேலை இல்லையா பிரைசல் ஆட் எப்படிப்பட்ட வீடு தானே சரி இதுதான் முக்கியம் ஹேல இலையா ஆகியால் நமக்கு என்ன முக்கியம் அந்த உடன்படிக்கை கத்தரையே காண்பித்திருக்கிறார் எப்படி வந்து சபை எப்படியோ அது அப்படி அதே மாதிரி தான் புருஷ்களை உங்கள் மனைவியில் கண்பி கூர்ந்து அப்படியே கிறிஸ்து சபையில் அன்பு கூர்ந்து அதை த திருவசனத்திற்கொண்டு தண்ணீர் முழுக்கினால் சுத்திகரித்து பரிசுத்தமாகிறதற்கும் கரை திரை முதலானவைகள் ஒன்றும் இல்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமுள்ள சவியாக அதை தமக்கு முன் நிறுத்தி கொள்வதற்கு தம்மை தாமே அதற்காக ஒப்பு கொடுத்தார் ஹலோ லியா எதற்காக கத்தர் பல இந்த சிலுவைக்கு சென்றார் ஏன் அப்படிப்பட்ட ஒரு பயங்கரமான மரணத்தை அடைந்தார் தன்னையே ஒப்பு கொடுத்தார் தன்னையே தியாக பலியாக ஒப்புக் கொடுத்தார் தன்னையே வந்து தெய்வ ஆட்டுக்குட்டியாக தன்னையே தியாகமாக ஒப்பு கொடுத்தார் ரத்தம் சிந்தினார் அவ்வளவு ஏன் வேதனை அடைய வேண்டும் யோசித்து பாருங்கள் புருஷன் மனைவிக்குள்ள அந்த ஒரு உடன்படிக்கை சரியாக இல்லாமல் இருக்கும்பொழுது நீங்கள் என்ன யோசிக்க வேண்டும் எனக்காக இயேசு எப்படியாக சிலை மரத்தில் பாட அனுபவித்திருக்கிறார் இந்த உடன்படிக்கைக்காக அவர் எப்படி சபையை நேசிக்கிறாரோ அப்படியே நாங்களும் ஒருவரை ஒருவர் நேசிக்க கத்தர் எனக்காக இரத்தம் செஞ்சிருக்கிறார் அவர் பாடுபட்டிருக்கிறார் அவர் தேவநாயக கத்தராக இருக்கிறப்படின்னா அவர் அவர் கடவுளாக இருக்கிறப்படின்னால ஆண்டவராக இருக்கிறப்படினால அவர் மூன்றாம் நாள் உயிர்த்தெழுந்தார் என்றைக்கும் ஜீவிக்கிறார் ஆகையால் திருமணம் ஆகியிருக்கிறவர்கள் உங்கள் திருமணத்தை இந்த உடன்படிக்கையை நீங்கள் ஸ்திரப்படுத்துங்கள் இந்த நாளில் ஸ்திரப்படுத்துங்கள் இயேசுவின் இரத்தத்தினால் உங்களை திருமணம் ஸ்திரப்படுவதாக திருமணம் ஆக வேண்டுமென்று நீங்கள் ஜெபித்து கொண்டு நீங்கள் ஆயத்த கொண்டிருக்கிறவர்கள் இதை நீங்கள் மனதில் வைத்துக்கொள்ளுங்கள் திருமணம் ஆகும்பொழுது நான் கடைசி மட்டும் நான் உண்மை ஊத்தமாக இருப்பேன் நான் அந்த உடன்படிக்கையில் நிலைத்திருப்பேன் உலகத்திலே மாம்சத்தில் பலவிதமான சச்சரவுகளோ அல்லது சில நேரத்தில் சில சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் வந்தாலும் இந்த உடன்படிக்கையில் நான் நிலைத்திருக்கேன் ஏனென்றால் கிறிஸ்து தன் சபையை நேசித்து அதில் அவர் உடன்படிக்கை செய்திருக்கிறார் அவர் ரத்தம் சிந்திருக்கிறார் ஆகையால் நான் என்னுடைய திருமணத்தில் அவர் அவர் எனக்காக வேதனைப்பட்டு அனுபவித்தபடினாலே இந்த இந்த உடன்படிக்கை அவர் செய்தபடினாலே நான் இந்த உடன்படி நான் நிலைத்திருப்பேன் நான் உண்மை உத்தமாக இருப்பேன் ஹலோ இல்லையா திருமண ஆனவர்கள் ஆகப் போகிறவர்கள் பெரியவர்களோ சிறியவர்களோ நீங்கள் திருமணத்திற்கு ஆயத்த ஆயத்தமாகி கொண்டிருப்பீர்களானால் இந்த காரியத்தை யோசித்து பாருங்கள் திருமணம் என்பது ஏதோ சினிமாவில் வர்றது போல் சீரியல் செட்டில் வர்றது போல் அப்படிப்பட்ட ஒரு காரியம் அல்ல அது விளையாட்டு காரியம் அல்ல அது பிசாசின் காரியம் ஆண்டோட பிள்ளைகள் நித்திய ஜீவனுக்காக நியமிக்கப்பட்டவர்கள் பரலவத்துக்கு செல்லுவர்கள் நாம் அதிக ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் இதுதான் சாட்சி உலகமெங்கு எனக்கு சாட்சியாக இருப்பேன் கத்த சொன்னார் யூதயா சமாரியா உலகத்தின் கடைகேசி பரவாயில் எனக்கு சாட்சியாக இருப்பேன் கடைசி வரைக்கும் வாழ்நாள் முழுவதுமாக நான் சாட்சியாக இருப்பேன் ஹலோ லூயா பிளேஸ்லான் அதை நாம் உண் உண்மை நம்மையாகவே அதை ஏற்றுக்கொண்டு நாம் அதில் வெறும் ஸ்திரமாக இருக்க வேண்டும் ஆகையால் இருபத்தெட்டாம் வசனம் அப்படியே புருஷருவன் தங்கள் மனைவிகளை தங்கள் சொந்த ச சரீரங்களாக பாவித்து அவர்களை அன்பு கூற வேண்டும் தன் மனைவில் கூற அன்பு கூறுகிறவன் தன்னில் தான் அன்பு கூறுகிறான் இல்லையா ஆகையால் நாம் இந்த காரியங்களை அதிக ஜாக்கிரதாக இருப்போம் விளைசலால் இப்பொழுது அந்த இன்னொரு வசனத்தை நோக்கி பார்ப்போம் உபாகமம் ஆறாம் அதிகாரம் ஏழாம் வசனம் இஸ்ரே நாலாம் வசனம் உபாகமும் ஆறாம் அதிகாரம் நான்கு முதல் வாசிக்கிறேன் இஸ்ரவேலை கேள் நம்முடைய தேவநாயக கத்தர் ஒருவரே கத்தர் நீ உன் முழு தேவநாயக கத்திரத்தில் உன் முழு இதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக இன்று நான் உனக்கு கட்டிடுகிற இந்த வார்த்தைகள் உன் இருதயத்தில் இருக்க கிடவது நீ அவைகளை உன் பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதித்து உன் வீட்டில் உட்கார்ந்திருக்க போதும் வழி நடந்திருக்க போதும் படுத்துக்கொள்கிற போதும் எழுந்திருக்கிறதும் அவைகளை குறித்து பேசி அவைகளை உன் கையில் அடையாளமாக கட்டிக்கொள்வாயாக அவைகளை உன் கண்ணுக்கு நடுவாக ஞாபகக்குரியா இருக்க கிடவது அவைகளை உன் வீட்டு வாசல் நிலையிலும் பாசுகளிலும் எழுதுவாயாக ஹலே லுயா இந்து காரியத்தை நாம் செய் குடும்பத்துக்குள்ளாக கத்த வார்த்தையை கொடுக்க வேண்டும் பிள்ளைகளுக்கு வார்த்தையை கொடுக்க வேண்டும் புருஷன் வரை வார்த்தை பகிர்ந்து கொள்ள வேண்டும் இந்த உடன்படிக்கை குறித்து நாம் பேசிக்கொள்ள வேண்டும் பிள்ளைகளுக்கு தெரிய வேண்டும் நம்முடைய முற்பிதாக்கள் யார் அப்ரஹாம் ஹலே லுயா ஆப்ராம் சந்திதில் வந்தவர்கள் ஆப்ராமுக்கு கத்தர் ஆஸ் கொடுத்த சகல ஆசீர்வாதங்களையும் கத்தர் அப்படியே கொண்டு வருகிறார் எத்தனை வருஷம் ஒரு நாலாயிரம் வருஷமாக கத்தர் கொண்டு வந்து கொண்டிருக்கிறார் ஹேலை லூயா இப்பொழுது ஆண்டவர் ஏசு கிறிஸ்து பிறந்த பிறகு அவர் மூலமாக இந்த உடன்படிக்கை நமக்கு வந்திருக்கிறது ஹே லூயா பிரேசலால் அவருடைய பரிசு ரத்தத்தால் அவர் நம்மை உடன்படிக்கை செய்திருக்கிறார் சீல் பண்ணியிருக்கிறார் ஒரு முத்திரை கத்தர் போட்டிருக்கிறார் நமக்கு மேலே ஒரு முத்திரை இருக்குது அது முத்திரை என்ன ஆண்டு பரிசு ரத்தத்தினால் நானே உன் தேவனாய் கத்தார் நீங்கள் என் ஜனங்கள் ஹலை லூயா ஆகியால் இப்பொழுது நாம் பார்க்குற வேளையில் எப்ரேயர் எப்ரேர் கேட்ட புஸ்தத்தில் நோக்கி பார்ப்போம் முடிப்போம் நேரமாக ஆகிவிட்டுருக்குது எப்ரேர் ஹிப்ரூஸ் இப்போ பரிசு பந்தி நமக்கு உண்டு அதை நாம் யோசித்து இதில் நாம் அதிக ஜாக்கிரதையாக இருப்போம் ஒன்பதாவது இரம் எப்ரே ஒன்பதாம் தேதி ஒன்பதாம் இடத்தில் பார்க்கும்பொழுது அல்லது எட்டாம் அதிகாரத்திலே நீங்கள் பன்னிரெண்டு வசனம் பாருங்கள் ஏனில் நான் அவர்கள் அநியாயங்களையும் கிருபியாக மன்னித்து அவர்கள் பாவங்களையும் அக்கிரமங்களையும் இனி நினையாமல் இருப்பேன் என்று கத்தர் சொல்கிறார் அல்ல இது கத்தனுடைய பாவத்தை இந்த உடனு கத்தர் என்ன செய்கிறார் நம்முடைய பாவங்களை கத்தர் மன்னிக்கிறார் ஒவ்வொருடைய பாவங்களை கத்தர் மன்னிக்கிறார் மன்னித்து மறைக்கிறார் அவர் என்ன செய்கிறார் இனி நான் உங்கள் பாவங்களை அக்கறைகளில் நான் இனி நினையாமல் இருப்பேன் என்று சொல்கிறார் ஹே லெலூயா ஒரு முறை கத்தை நம்மை மன்னித்து விட்ட பின்பு நம்முடைய பாவங்களை அவர் மறுபடியும் மனதில் அவர் கொண்டு வந்து மன்னித்த பாவங்களை மறுபடியும் அவர் யோசித்து ஆ அந்த பாவத்தை அன்றைக்கு பண்ணினானே அப்படின்ட்டு அவர் யோசிப்பதில்லையா ஆச்சரியமான ஒரு காரியம் பாருங்க ஹலோ லெலயா ஆண்டு வரே அந்த பாவத்தை மன்னித்து மறந்துட்டார் நம்ம அந்த பாவத்தை மறுபடியும் செய்யலாமா மன்னிக்கப்பட்ட பாவங்களே ஹலோ மன்னிக்கப்பட்ட பாவங்களை மான் நாம் மறுபடியும் செய்யலாமா யோசித்து பாருங்கள் செய்யக்கூடாதுல்ல அப்போ கத்தருக்குன்னா நம்ம என்ன செய்கிறோம் ஒரு அநியாயத்தை நாம் செய்கிறோம் நாம் அதை விட்டுவிட்டோமா கத்தர் மன்னிச்சிட்டார் மறுபடியும் அந்த பாவத்தை செய்யலாமா செய்யக்கூடாது அப்போ கத்தர் நாம் செய்கிற ஒரு அநியாயம் அப்போ நாம் என்ன செய்கிறோம் இந்த உடன்படிக்கையை நாம் அதை உடைக்கிறோம் வி ஆர் பிரேக்கிங் த காவனெண்ட் உடன்படிக்கை நாம் உடைக்கக்கூடாது மறுபடியும் பாவம் செய்வேன் செய்கிறோம் அந்த உடன்படிக்கை நமக்கும் ஆண்டு இருக்கிற உடன்படிக்கையில் அதில் ஒரு பிளவையை நாம் உண்டாக்கி கொண்டிருக்கிறோம் அந்த காரியத்தை நாம் செய்யக்கூடாது புது உடன்படிக்கை என்று சொல்லியிருந்தனாலே முந்தினதும் முந்தினதை பழமையாக்கினார் பழனிதான் நான் போட்ட அது உருவடைந்து போக காலம் சமைத்திருக்கிறது இப்பொழுது பார்க்கும்பொழுது கத்தர் அவர் ஒம்பதாம் ஐயாயிரத்தில் நித்தி பதினாலாம் வருஷம் நித்திய ஆவினாலே தாமே பழுதற்ற பலியாக தேவனுக்கு ஒப்புக் கொடுத்த இயேசு கிருஷ்ண ரத்தம் ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு உங்கள் மனசாட்சியை செத்த கிரியைகளுக்கு சுத்திகரிப்பது எவ்வளவு நிச்சயம் என்ன செய்யணும் செத்த கிரியைகள் மறுபடியும் வரக்கூடாது நமக்கு இது வசனம் மறுபடியும் வாசித்துப்பா அப்போ அவங்களுக்கு புரிய நித்திய ஆவினாலே தம்மைத்தாமே பழுதற்ற பலியாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்த கிறிஸ்தனுடைய ரத்தம் ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு உங்கள் மனசாட்சியை செத்த கிரியைகளரை சுத்திகரிப்பது எவ்வளவு நிச்சயம் ஹேல லுயா கத்துடைய பஸ்த ரத்தம் நமக்கு என்ன செய்கிறது செத்த கிரியைகளை நீக்குகிறது ஹலெ லுயா பழைய பாவங்கள் பழைய வழிபாடுகள் பழைய சடங்காச்சாரங்கள் பழைய எண்ணங்கள் யோசனைகள் பழைய தீமையான காரியங்கள் பழக்க வழக்கங்கள் பழைய விரோதங்கள் குரோதங்கள் பழைய பொறாமைகள் பழைய பெருமைகள் பழைய கோபங்கள் பழைய தற்கொலை எண்ணங்கள் இப்படிப்பட்ட காரியங்களெல்லாம் கத்தை நீக்கி விட்டார் ஹலோ இலையா கத்தை தன்னுடைய பரிசு ரத்தத்தால் எல்லாவற்றையும் நீக்கிவிட்டுருக்காரு ஹலே லுய்யா இப்பொழுது நமக்கு ஒரு பாதுகாவல் இருக்குது அவருடைய உடன்படிக்கை ஹலெ லுய்யா நான் உன்னை விட்டு விழுதும் இல்லை கைவிடுமில்லை ஹலுயா பிரைசலாள் ஆண்டு வரே நான் உத்தமாக இருக்க வேண்டாம் உத்தமனுக்கு கத்தர் துணை இதை நம்ம செய்ய வேண்டிய காரியம் என்ன நான் உண்மையும் உத்தமாக இருக்க வேண்டும் கத்தருக்கு நான் உண்மையை உத்தமாக இருக்க வேண்டும் ஹலு பல விதமான சூழ்நிலை வெளியில் உலகத்தில் போகும்பொழுது விதமான சூழ்நிலை இருக்கிறது பல விதமான என்ன சொல்கிறது இந்த சோதனைகள் வருது இல்லையா பல விதமான பாவ சோதனைகள் அது மத்தியில் நாம் இருக்கிறோம் பல விதமான தீமைகள் கொஞ்சம் லஞ்சம் கொடுத்தா போதும் கொஞ்சம் காசு கொடுத்தா போதும் காரியத்தை சாதிச்சிடலாம் ரொம்ப வந்து அது சோதனையாக இருக்குது ரொம்ப டெம்டேஷன் எப்படியா கொஞ்சம் துட்டு கொடுத்தா போதும் எல்லாம் காரியத்தை முடிச்சிடலாம் செய்யலம்மா செய்யக்கூடாது உடன்படிக்கைக்கெலாம் இருக்கிறோம் ஹே இல்லையா தவறான முறையில் காசை கொடுத்து பணத்தை கொடுத்து காரியங்களை சாதிப்பது அது இருக்கும் கற்றுக்க சோத்துறோம் ஹேல் இல்லையா நம்ம இந்த பில்டிங்லாம் கட்டும் போது ஒரு பைசா கூட யாருக்கும் ஐம்பத்தூர் முனிசிபாலிட்டி என்ன கொடுக்கல லஞ்சம் கொடுக்கல அது இல்லையா உள்ளே போய் அந்த ஐம்பத்தூர் முனிசிபாலிட்டி அந்த காலத்தில் இருந்துச்சு அப்போது முப்பது வருஷத்துக்கு முந்தி அப்போ உள்ளே போய் எல்லாம் லஞ்சம் ஆவியம் கட்டி சவிச்சு அந்த ஒவ்வொரு அறைக்கில் ஒவ்வொரு ரூம்குள்ளே போய் இல்லை அந்த ஆஃபீஸரை பார்க்கணும் இந்த ஆஃபீஸரை பார்க்கணுன்னு சாங்ஷனுக்கு பிளான் சாங்ஷன் உள்ளே போய் என்ன பண்ணேன் அந்த ரூமில் உள்ளுக்குள்ளே இருக்கிற ஆவிகள்லாம் சமைத்து எல்லாத்தையும் விரட்டி விட்டு அதுக்கப்புறம் வந்து கொஞ்ச நாள் என்ன கிடச்சிதே ஃபோன் பண்ணான் சார் ரெடி ஆகிப்போச்சு டாக்குமெண்ட்டு இந்த பில்டிங் மேலே கட்டுறதுக்கு உங்களுக்கு பில்டிங் பிளானிங் பெர்மிஷன் பில்டிங் பெர்மிஷன் கிடச்சாச்சு அப்படின்னு சார் என்னத்தை கேட்பானு தெரியல அப்படின்னு ஜோம் பண்ணிட்டே போனான் ஒரு பைசா கேட்கல ஹேல லுய்யா அப்படியே சாங்ஷன் பிளானை சுருட்டி கையில் கொடுத்துட்டான் ஆமேன் ஹலே லூயா பின்னால் எவனா வருவான் டீ குடிக்கிறதுக்கு என்ன வருவான்னா பின்னால் நம்ம பியூனு வருவான்னு பார்த்தா அவனும் வரல டீ துட்டு கேட்குறதுக்கு ஹலை லுய்யா ஃப்ரீஸ்லாட் கத்த நமக்கு வல்லமை கொடுத்துருக்கிறார் இந்த உடன்படிக்கையின் வல்லமை கத்த நம்மோடு கூட இருக்கிறார் ஹலை லுய்யா எந்த பாவத்தையும் ஆண்டு இந்த பாவம் நான் செய்யாமல் இருக்க முடியாது என்ன பண்ணுறது உலகத்தில் இருக்கனே அப்படிலாம் வந்து எந்த எஸ்கியும் செய்ய முடியாது எந்த எக்ஸ்கியூஸுமே கிடையாது எந்த சாக்கு போக்கு எதுவுமே சொல்லவே முடியாது கத்தர்கிட்ட கத்தர் வைத்திருக்கிறார் இந்த சோதனையை தப்பியதற்கு கத்தர்னு சொாரு எஸ்கே ஃப்ரூட்டையும் கத்தர் வச்சிருக்கிறாரு ஹேல லூயா சோதனையும் தப்பிதற்கு கத்தர் வழியும் வைத்திருக்கிறார் அமேன் எந்த ஒரு சோதனையிலும் தப்பிக்கலாம் சோதனை ஐயா ஆண்டு வரையும் இந்த சோதனை வந்துச்சா நான் என்ன செய்யறத மாட்டிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லவே முடியாது சோதனை எப்படி போய் மா தானே போய் இழுக்கப்பட்டு போய் சோதனை இல்லை மனுஷன் மாட்டிக்கொள்ளுகிறான் ஹேலூயா நான் உடன்படிக்கைக்குள்ளாக இருக்கிறேன் ஹலே லுயா ஐ எம் மண்டர் த கவனன்ட் பிரைஸ்லான் கற்று நம்மை காத்துக்கொள்வார் வழி நடத்துவார் ஹலே லுயா நேரம் இப்போ நம்ம முடிக்கலாம் பிரைஸ்லான் கத்து சோத்ரம் ஆகியால் மூன்று காரியம் வசதி கொள்ளுங்கள் முதலாவது முரண்பாடு முரண்பாடுன்னா உலகத்தில் இருக்கிறவர்களுக்கும் நமக்கும் வித்தியாசம் இருக்குது ஒரு முரண்பாடு இருக்குது உலகத்தில் உள்ளவனுக்கு என்ன கிடையாது உடன்படிக்கை கிடையாது அவன் இஷ்டப்படி அவன் எதுவும் செய்வான் அது பாவம் சாபம் நமக்கு ஒரு உடன்படிக்கை இருக்குது ஹேல இலையா அந்த உடன்படிக்கை கத்ரா கிறிஸ்து நம்மோடு கூட அதோடைய பர்ச ரத்தத்தால் உடன்படிக்கை செய்திருக்கிறார் ஹே லெலு ஒரு புதிய உடன்படிக்கையை நம்மோடு கூட செய்திருக்கிறார் இந்த அப்பத்தின் தசத்தை நாம் உட்கொள்ளும்பொழுது நாம் என்ன நாம் உணர்கிறோம் இந்த நாள் முதல் திருவருந்த பங்கு பெறும்பொழுது நாம் உணர வேண்டிய ஒரு காரியம் என்னவென்றால் ஒவ்வொரு நாளும் நான் உணர வேண்டிய காரியம் என்னவென்றால் நான் இருக்கிறேன் ஹலோ இல்லையா இந்த கையில் நான் பைபிள் வைத்திருக்கிறோம் இந்த வேதாகம் வைத்திருக்கிறோம் இது என்ன தெரியுமா முழு வேதாகமே கத்தருடைய உடன்படிக்கை தான் உடன்படிக்கையின் டாக்குமெண்ட் இன் டாக்குமெண்ட் இதில் ரெண்டு புஸ்தகம் இருக்கு இல்லையா ஒன்று பழைய ஏற்பாடு இன்னொன்று புதிய ஏற்பாடு என்ன அப்போ பழைய ஏற்பாடுனால் என்ன அர்த்தம்னா பழைய உடன்படிக்கை புது உடன்படிக்கை எபிரிய பாஷையில் பழைய உடன்படிக்கை பழைய ஏற்பாட்டு புஸ்தகத்துக்கு அதுக்கு சனாக் என்று சொல்வார்கள் எபிரிய பாஷையில் புதிய உடன்படிக்கைக்கு பிரித் ஹடாஷா அல்ல இல்லையா அடிக்கடி சொல்லியிருக்கேன் இல்லையா புதிய உடன்படிக்கைக்கு எவ்ரே பாஷையில் என்ன பேர் என்றால் பிரித் ஹட பிரித்னாக்க உடன்படிக்கை பிரைசலாட் அந்த உடன்படிக்கை இந்த பைபிள் கையில் எடுத்தாலே உங்களுக்கு தெரியணும் நான் உடன்படிக்கைகளில் இருக்கிறேன் இதில் இதில் வந்து இந்த ரெண்டு உடன்படிக்கை எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது ஹாலுயா பழைய ஏற்பாட்டின் உடன்படிக்கை மோசையோட கத்தர் செய்த உடன் ஆப்ராமோட மோசையோடு செய்த உடன்படிக்கை கத்தர் அதை திடீரென்று இயேசு கிறிஸ்து வந்து அதை முற்றிலும் டோட்டலாக அதை கட் பண்ணிவிட்டு ஒரு புதிய உடன்படிக்கை உடன்படிக்கையை விட்டார்ன்ற அர்த்தம் இல்லை என்ன அர்த்தம் என்றால் இது நித்திய உடன்படிக்கை பிதாவய்தேன் தெய்வன் செய்த நித்திய உடன்படிக்கை அந்த பழைய ஏற்பாட்டு உடன்படிக்கையை கத்த கிறிஸ்து அதை புதுப்பித்திருக்கிறார் ஹே அதுதான் நியூ கவனண்ட அர்த்தம் என்ன அர்த்தம்னாக்கா அந்த புதிய அந்த ஏற்பாடு ஆண்டு கத்தர் இயேசு கிசுவனால உண்டாக்கப்பட்டிருக்கிறது இதை எது எங்கே என்றால் ஒரு அந்த இதுலயே ஆண்டு சொல்கிறல்ல அஞ்சாந்தியாரம் மற்ற அஞ்சாந்தியாரத்தில் இது எப்படின்னாக்கா அஞ்சு இருபத்தி ஏழு விவசாரம் செய்யாதிருப்பாய் என்று பூர்வத்தாருக்கு உரைக்கப்பட்டது என்று கேள்விப்பட்டிருக்கீர்கள் என்ன இது வந்து பழைய உடன்படிக்கை பழைய ஏற்பாட்டு உடன்படிக்கையில் என்ன செய்வது ஆண்டு என்ன சொல்லியிருக்கிறார் விவசாரம் செய்யாதிருப்பாயாக என்று சொல்லியிருக்கிறார் புதிய உடன்படிக்கையில் ஏசு என்ன சொல்கிறார் நான் உங்களுக்கு சொல்கிறேன் நீ ஸ்திரீயை இச்சையோடு பார்க்கிற எவனும் தன் இருதயத்தில் அவளோட விவசாரம் செய்தாயிற்று உன் வலது கண் உனக்கு இடல் உண்டாக்கலாம் அதை பிடுங்கி எழுந்து போட்டு சரிய முடிஞ்ச இருக்கும் இது என்ன அர்த்தம்னாக்கா பழைய ஏற்பாட்டில் சட்டங்கள் கொடுக்கப்பட்டது இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்கப்பட்டது அதுக்கு பேர் தான் தோரான்னு பேர் இந்த அஞ்சு புஸ்தகம் ஆதியாகவும் யாத்ராவும் லேவராவும் எண்ணாகவும் உபாகவும் ஃபைவ் புக்ஸ் ஆஃப் மோசஸ் இந்த ஃபைவ் புக்ஸ் ஆஃப் மோசஸ்க்கு என்ன பேருனாக்கா தோரான்னு பேர் எத்தனை பேருக்கு தெரியும் தோரான் நிறைய பேர் தெரிஞ்சது ஹலோ லூயா பிரை ஸோ அது வந்து பழைய பழைய கவனன்ட் ஓல்டு கவனன்ட் அந்த ஓல்டு கவனெண்ட்டில் அவன் வந்து பாவத்துக்கு என்ன செய்யணும் ஒரு ஆட்டையை மாட்டையை கொண்டு வந்து என்ன செய்யணும் பலி செலுத்தணும் புதிய ஏற்பாட்டில் இந்த தோராவை கத்த நமக்கு இருதயத்தில் எழுதியிருக்கிறார் கற்ற என்ன செய்திருக்கிறார் அறநூற்றி முப்பத்தி மூணு கட்டளைகள் தோறாவில் இருக்குது அந்த கட்டளை இயேசு ஏசுகிசு என்ன செய்திருக்க பரிசுத்தாவை என்ன செய்திருக்கிறார் நம்ம இருதயத்தில் அதை எழுதியிருக்கிறார் இரமியா நீங்கள் முப்பத்தி ஒன்றில் பார்த்தீங்கன்னாக்கா முப்பத்தி ஒன்று இறைமையா முப்பத்தி ஒன்று முப்பத்தி ஒன்றில் முப்பத்தி ஒன்று முப்பத்தி ரெண்டு முப்பத்தி மூணு வாசிக்கலாம் இப்போது இதோ நாட்கள் ஜெரேமியா தேர்ட்டி ஒன் தேர்ட்டி ஒன் இதோ நாட்கள் வரும் என்று கத்த அப்பொழுது இஸ்ரேல் குடும்பத்தாரும் யூதா குடும்பத்தாரும் புது உடன்படிக்கை பண்ணுவேன் யார் சொல்கிறது இதே ஏசா சொல்கிறாரு யார் சொல்கிறா பிதாவை தேவன் யாருக்கு சொல்கிறா இஸ்ரேல் ஜனங்க சொல்கிறாங்க என்ன சொல்கிறாரு நான் ஒரு புது உடன்படிக்கை பண்ணுவேன் இந்த படை உடன்படிக்கை இருக்குது இந்த புது புதிய உடன்படிக்கை எப்படிப்பட்டது இதே பழைய உடன்படிக்கை நீ ஆவியலை புரிந்து கொண்டு ஆவியலை ஏற்றுக்கொண்டு ஆவியிலே கீழ்ப்பட வேண்டும் இது உங்களுக்கு புரியுதா தெரில அந்த காலத்தில் என்ன செய்தாங்க அவர்கள் ஒரு மனுஷன் இருதயத்தில் பாவம் செய்தாலும் அவன் சரீரப்பிரவம் பாவம் செய்யாவிட்டால் அது அவனுக்கு மன்னிக்கப்பட்டது இயேசுன் காலத்தில் எப்படின்னா அதே கட்டளை அவன் சரீரப்பிரவம் செய்யக்கூடாது இருதயத்திலையும் அதை அந்த பாவத்தை அவன் யோசிக்க கூடாது அதான் புதிய உடன்படிக்கை அப்போ என்ன அர்த்தம்னா இந்த பழைய உடன்படிக்கை இதோ டோட்டலாக கத்திர வந்து எல்லாம் வந்து நம்ம இதில் ஃபேஸ்புக்கில் டிலேட் பண்ணுற மாதிரி எல்லாத்தையும் வந்து கேன்சல் பண்ணிட்டாரு டிலேட் பண்ணிட்டார்லையா புதிய உடன்படிக்கை ஆண்டு க பிதாவை என்ன செய்கிறார் பழைய உடன்படிக்கையை அவர் அதை ஆவியில் கொண்டு வந்து அதை ஆவியில் நிறைவேற்றுகிறார் அதனுடைய உள்கருத்தாகியே அந்த எண்ணங்கள் யோசனைகள் எந்த பாவ எண்ணங்கள் யோசனை எதுவுமே இருக்கக்கூடாது அதான்புடைய புதிய உடன்படிக்கை நியூ கவனன்ட் நான் அவர்கள் பிதாக்களை ஏற்று வரவழைத்து வர கைப்பிடித்த நாளிலே அவர்களோட பண்ணின உடன்படிக்கை எல்ல உடன்படிக்கையின்படி அல்ல ஏனெனில் நான் அவர்களுக்கு நாயகராக இருந்தோம் நாயகர்னாக்கா புருஷன் ஹஸ்பண்ட் இதான் அந்த ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப் சொன்னேன் இல்லையா புருஷவனைடைய அந்த அந்த உடன்படிக்கை பற்றி சொன்ன மதியம் அப்போ ஆண்டவர் எப்படி இருக்கிறார் இஸ்ரேல் ஜனங்களுக்கு அவர் ஒரு புருஷனை போல் இருக்கிறார் இஸ்ரேல் ஜனங்களும் சபையும் அவருக்கு மனைவி போல் இருக்கிறது இன்றைக்கும் அப்படி இருக்கிறது அதனோடு கொண்டு முன்னண்படிக்கை அல்ல ஏனில் நான் அவர்களுக்கு நாயகராக இருந்தும் அந்த என் உடன்படிக்கையை அவர்கள் மீறி அவமாக்கி போட்டார்கள் என்று கத்தர் சொல்கிறார் உடன்படிக்கையை மீறினது யாரு யாரு இஸ்ரேல் ஜனங்கள் மனுஷர் மனுஷர் தான் உடன்படிக்கை மீறினாங்க அக்ரிமெண்ட்டை மீறினது யார் அக்ரிமெண்ட் பிரேக் பண்ணது யார் நம்ம தான் ஆகியால் கத்தர் சொல்கிறார் அந்த நாட்களுக்கு பிற்பாடு நான் இஸ்ரேல் குடும்பத்தோடு பண்ணப்போகிற உடன்படிக்கையானது நான் என் நியாயப்பிரமாணத்தை அவர்கள் உள்ளத்தில் வைத்து அதே அவர்கள் இருதயத்தில் எழுதி நான் அவர்கள் தேவனாயிருப்பேன் அவர்கள் என் ஜனமாயிருப்பேன் என்று கத்தர் சொல்கிறார் ஹலே ஐயா இதான் அந்த ஆண்டுடைய தீர்க்கதமாக கத்தர் இறைமை மலமான சொன்ன தீர்க்கஷ்ண என் வாக்கு தத்தம் என்னென்னா ஏசியின் காலத்தில் அது நிறைவேறப்படும் அது என் குமாரன் காலத்தில் அது நிறைவேறப்படும் அவருடைய ரத்தத்தினால் அதற்காக தான் வந்து உடன்படிக்கை நிறைவேற்றுவதற்கு இயேசு மறித்தார் ஹலோ இல்லையா இப்பொழுது புரியுதன் ஏசு எதற்காக மறித்தார் நாம் அந்த உடன்படிக்கையை நாம் நம்முடைய பலவீனத்தினாலே நாம் உடைக்கிறோம் அதை நாம் கீ கீழ்படையாமல் போகிறோம் கத்திரை கீழ்ப்படையாமல் போகிறோம் கத்திரை என்ன செய்வார் நம்முடைய ஸ்தானத்தில் வந்து நமக்காக நின்று நம்முடைய பாவத்தை பண்ணித்து அந்த உடன்படிக்கை நாம் நிறைவேற்றத்தக்கதாக நமக்கு அந்த கிருபை கொடுக்குறாரு ஹலோ இலவையா பிரைஸ்லாட் நல்லா புரியுதா ஒரு தப்பு பண்ணா போலீஸ்கார் பிடிக்கிறாரு ஒரு தப்பு பண்ணிட்டாரு என்ன ஆள் என்ன சிக்னல் ஜம்ப் பண்ணிட்டாரு சிக்னல் ஜம்ப் பண்ணிட்டாருன்னு அர்த்தம் என்ன தெரியுமா சிக்னல் பக்கத்தில் இப்படி எகிரி எகிரி குச்சாடல சிக்னல் ஜம்ப் பண்ணிட்டா என்ன அர்த்தம்னா சிக்னல் வந்து என்ன பண்ணிட்டாரு நிற்காத கொஞ்சம் தள்ளி போயிட்டார்னு அர்த்தம் சில வார்த்தையெல்லாம் சொல்கிற சில கொஞ்சம் கட்டுப்பி சார் என்ன அப்போது வந்து என்ன செய்கிறாரு அவர் பிடிக்கிறார் பிடிச்சி கேஸ் எழுதி வந்து ஐநூறுரூவா கட்டுன்றார் அவன் என்ன சொல்கிறான் சார் என்கிட்ட இல்லை துடில் சார் ஐநூறுரூவா இல்லை சார் அப்படின்றார் அப்போது ஒரு நல்ல ஒரு விசுவாசியான ஒரு பரிசுத்தவானாகிய ஒரு போலீஸ்கார் டிராஃபிக் போலீஸ்காரன்னு செய்கிறார் தன்னுடைய பரிசுத்திலிருந்து ஒரு ஐநூறுரூவா எடுத்து இதை நீ கட்டு தண்டனை அனுபவித்தாக வேண்டும் பாவத்துக்கு பரிகாரம் செலுத்த வேண்டும் உன்னால் முடியல அதை நான் செய்கிறேன்னு சொல்லி அவர் தண்ணியை தன்னுடைய பணத்தை கொடுத்து இதை நீ கட்டுன்னு சொல்லி ஒரு செலான் எழுதி அவன் கையில் கொடுத்து இனி பாவம் செய்யாது இனி போ இனி போய் பாவம் இனி போய் பாவம் இனி போய் பாவம் செய்யாது என்றார் சொல்லார் இதுதான் ஆண்டவர் செய்தார் ஹேலையா நம்முடைய பாவத்திற்கு அவரே வந்து அவரே தண்டனை அனுபவித்து அவரே ரத்தம் செஞ்சு அந்த உடன்படிக்கை நாம் ஈராதபடி நமக்குள்ளே அந்த ஆவியை வைத்து கத்தனை செய்கிறார் அந்த உள்ளத்தை அந்த நாட்டில் பிற்பாடு நான் இஸ்ரேல் குடும்பத்தோட வாஸ் பண்ணு போகிற உடன்படிக்கையாவது முப்பத்தி மூணாம் வருஷம் நான் என் நியாயப்பிரமாணத்தை அவர்கள் உள்ளத்திலே வைத்து இப்பொழுது தோராவை எங்கே வைக்கிறார் கத்தார் இருதயத்துக்குள்ளே வைக்கிறார் ஹலோ லுய்யா இது வரைக்கும் தோரா கையில் இருந்தது இன்றைக்கி நீங்கள் பாருங்கள் நீங்கள் இதில் போட்டு பாருங்கள் யூடியூப்பில் இப்போ கூட போட்டு பார்த்தேனே எல்லாம் தோராவை அப்படியே ரோல்ஸ் ரோல் பண்ணி வச்சுட்டு ஓப்பன் பண்ணி வச்சுட்டு எருசலேம் தேவாலயத்து செவ்வத்தில் போய் அங்கே நேர்ந்த யூதர்கள் முட்டி 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 இன்னைக்கு அப்படி பண்ண தான் கையில் இருக்கிறது தோறா பாவ மன்னிப்பு இல்லை இயேஸ்லாம் மசையான அடிச்சுடுவான் உங்களை பலம் அடிச்சிருவான் விசுவாசிக்கலை இன்னைக்கு யூதர்ன்னு செய்யலை மேசியா விஸ்வாசி தான் இருக்கிறான் ஆண்டு என்ன சரியா தெரியுமா விட்டு பிடிக்கிறார் இந்த புறஜாதி மக்கள் இருக்காங்களே இந்த தமிழர்கள் இந்த வெள்ளைக்காரர்கள் சைனாக்காரர்கள் மற்ற அரபியர்கள் எல்லாருமே ஆண்டரை ஏற்றுக்கொண்டு கிறிஸ்தவர்களாக மாறி புறஜாதியார் உடைய கால நிறைவேற பின்பு நம்மை பார்த்து அவர்கள் பறாமைப்பட்டு அவர்கள் மேசியாவே இயேசு சுவாய் மேசியாவே அவர்கள் ஏற்றுக்கொள்வார்களாம் ஹலோ லூயா அதான் வசனம் சொல்லு எங்களுக்கு இல்லை எங்களுடைய தெய்வத்தை எங்களுடைய பிதாவை எங்களுடைய யகோவை இவன் இந்தியாவிலேருந்து இந்திய தமிழன் வந்து இங்கே வந்து ஆண்டு அவரை பற்றி பேசுகிறானே எனக்கு பேசுகிறானே அப்படின்னு சொல்லி பராமப்பட்டு தான் கடைசியிலாம் செய்வார்களாம் அவர்கள் மேசியாவே ஏற்றுக்கொள்வார்களாம் ஹலோ லூயா ப்ளேஸ்ல ஆகையால் யூதனையும் புரஜாதியாரும் யாரையும் கத்தர் அவர் கிருபை கொடுக்கிறார் அவர் பாவத்துக்குள்ளாக பாவம் எல்லாரும் பாவம் செய்து தேவண்டிய மையமே அற்று போனார்கள் அவர்களுக்காக எல்லாருக்கும் மறைத்தார் யூதனுக்காக மறித்திருக்கிறார் புரஜாதியாருக்கும் நமக்காகவும் மறித்திருக்கிறார் உலகத்தின் கடைசியில் இருக்கிற தமிழர்களுக்காகவும் திராடர்களுக்காகவும் மறைத்திருக்கிறார் ஹேல இல்லையா மறைத்திருக்கிறார் அவர் நம்ம ஏற்று அவர்களுக்கு முன்பாக நம்ம ஏற்றுக்கொண்டார் ஹேல இல்லையா காலத்து அந்த உடன்படிக்கை இன்னும் அவன் அமைச்சா அதுதான் தான் இருக்கான் கிறிஸ்துவின் உடன்படிக்கை என்னை ஏற்றுக்கொள்ளலை ஹலோ லுய்யா நாம் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம் நமக்கு கொடுத்த கிருவை ஹலோ லுயா பேசுகிறான் எவ்வளோ நம் பாக்கியம் அடைந்தவர்கள் யோசித்து பாருங்கள் ஹலோ லுயா எவ்வளோ சப்ஜெக்ட் பேசிக்கிட்டு போகலாம் நேரம் இல்லை அவர் உள்ளத்திலே வைத்து எங்கே நியாயப்பிரமாணம் தோரவை இப்போ எங்கே வச்சுருக்காரு நான் கேத்த நமக்கு நம்முடைய உள்ளத்தில் தோரம் எங்கே வந்துருச்சு இப்போ உள்ளத்தில் வந்துருச்சு எல்லாம் தோரம் எடுத்து நெஞ்சில் வச்சுங்க ஹலோ லுய்யா

அர்த்தம் என்னது நான் அவர்கள் இருப்பேன் அவர்கள் என் ஜனமாயிருப்பார்கள் ஹலோ இல்லையா இந்த நாளில் நீங்கள் ஒருவேளை ஒரு இந்துக்களாக இருக்கலாம் இல்லை வேறு ஏதாவது ஒரு நீங்கள் ஒரு மதமாக இருக்கலாம் ஆண்டவரை ஏற் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளுங்கள் அப்பொழுது நீங்கள் ஒரு உடன்படிக்கைக்குள்ளாக வந்து நித்திய உடன்படிக்கைக்குள்ளாக வந்து நித்திய கவனத்துக்குள்ளாக வந்து நித்திய நித்தியமாக நீங்கள் ஜீவிப்பீர்கள் கத்தவங்களை ஆசீர்விப்பாராக ஹலோ இல்லையா